ஜெயலலிதா மரணம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவிற்கு தான் எப்போதும் துரோகம் செய்யவில்லை என்றும் தான் எப்போதும் ஜெயலலிதாவின் வழிகளை பின்பற்றி நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா மரணம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அறிவிக்கப்படும் என்றும் விசாரணையின் முடிவில் உண்மை தெரிய வரும் என்றும் கூறியுள்ளார். உடல்நிலையை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிடையே அவருடைய இதயங்களில் இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்துடைய இப்போது தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்று தெரிவித்தார். ஆளுநர் சென்னை வந்ததும் அவரை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் மக்களை வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்ட உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் கூறினார். தன்னை எந்த அரசியல் கட்சியும் இயக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், சட்டமன்றத்தில் தனது பலம் நிரூபிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் மூன்று முறை ஆட்சி கட்சியை அமைத்தினார்கள். மாண்புமிகு இதயதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, ஆதரவு மிகுந்த ஆட்சியை, ஏழை மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி நடத்தினார். அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் இந்த பொறுப்பில் நியமித்தார்கள். அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துள்ளேன். விரைவில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், தன்னுடன் இணைந்து செயல்பட தீபாவுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் கூறினார்.